ஒவ்வொரு மதங்களும் வெவ்வேறு விதமான பிரார்த்தனைகளையும் வாழ்வியல் முறைகளையும் மனித குலத்திற்கு போதனைகளாக சொல்லியுள்ளது. இருப்பினும் இந்த பிரபஞ்சத்தில் அண்ட நிழலும் இல்லை, ஆதரிப்பார் யாரும் இல்லை என்ற நிலையில் ஏக்கப்பட்டு கொண்டிருக்கும் மனித உள்ளங்களை ஊக்கப்படுத்தி உண்மையான வாழ்வியலில் அவமானப்பட்ட ஒவ்வொரு மனிதனுக்கும் வெகுமானம் உண்டு என்ற ஆன்மீக உண்மையை மதங்களை கடந்து உலக நாடுகளில் உறுதிப்படுத்தி சர்வமத ஜோதிட மகரிஷி என்று பாராட்டு பெற்று சிங்கப்பூர், மலேசியா, ஸ்ரீலங்கா, ஆஸ்திரேலியா, அமெரிக்கா, பிரான்ஸ், ஜெர்மன், சுவிட்சர்லாந்து, கனடா, இங்கிலாந்து உட்பட உலக நாடுகளில் உள்ள தொலைக்காட்சிகள் மற்றும் வானொலிகளில் சிறப்பு நேரலை நிகழ்ச்சிகளில் பங்கு பெற்றதோடு சிட்னி முருகர் கோவில் உட்பட உலக புகழ்பெற்ற ஆன்மீக ஸ்தலங்களில் நேரடி சொற்பொழிவு நிகழ்ச்சிகளிலும் கலந்து கொண்டு பன்னாட்டு நேயர்களின் இக்கட்டான கேள்விகளுக்கு அப்பட்டமான ஆன்மீக விளக்கங்கள் கொடுத்து அனைத்து மக்களாலும் பத்திரிகைகளாலும் அகில உலக அளவில் ஆதாரத்தோடு புகழ் பெற்றதோடு ஜோதிடம், ஆன்மீகம் உள்ளிட்ட துறைகளில் சிறந்த சேவைக்காக மனிதருள் மாணிக்கம், மகாத்மா காந்தி, சாதனை சிகரம் ஆகிய விருதுகளோடு மேதகு ஆளுநர் அவர்களால் ஆன்மீக செம்மல் விருதுகளும் பாராட்டுகளும் பெற்ற சர்வமத ஜோதிட மகரிஷி எஸ்ஆர்ஜே ராஜயோகம் லயன் டாக்டர் கே ராம் பிஹெச்டி அவர்கள் தனது 30 வருட ஆன்மீக ஆராய்ச்சியில் 5 பஞ்சபூதங்களின் ஆழமான ஆன்மீக பிரசன்னத்தோடும் அனைத்து குலதெய்வங்களின் ஆசீர்வாதத்தோடும் அருள்மிகு ஸ்ரீ ராஜயோக நவக்கிரக நவதேவதை ஆலய திருப்பணிகளை ஆரம்பித்துள்ளார். ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற தனது அற்புதமான வார்த்தைகளால் உலக மக்களின் உள்ளத்திலும் இல்லத்திலும் நல்லதையே செய்து வரும் நமது ராஜயோகம் லைன் டாக்டர் கே ராம் பிஹெச்டி அவர்கள் கேள்விக்குறியோடு உள்ள உங்கள் வாழ்க்கை ஆச்சரியக்குறியாக மாற வேண்டும் என்ற ஆன்மீக பிரார்த்தனையோடு வழங்கும் ராஜயோகம். ஓம் தத்புருஷாய வித்மகே பக்கரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரசோதயாத். ஓம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப்யட்ச ராகவ கேதவ நமக. ஆழமான ஆன்மீகத்தையும் அறிய வேண்டிய சாஸ்திரத்தையும் அற்புதமான மனோதிடத்தையும் அணு தினமும் அமுத சுரபையாய் வழங்கிக் கொண்டிருக்கும் நமது ராஜயோகம் தினப்பலன் நிகழ்ச்சியில் அன்பு நேயர்களாகிய உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அற்புதமான தத்துவத்தை பதிவு செய்து நிகழ்ச்சியில் பயணிக்கும் ஒவ்வொருவருக்கும் நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமும் நன்மைகளும் மேன்மைகளும் உண்மையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் எனது பணிவு கலந்த வணக்கங்களோடும் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். பொதுவாகவே அதாவது கஷ்டத்தில் உள்ள ஒவ்வொரு மனுஷாலும் அதிர்ஷ்டத்தை சந்திக்கணும், ஆதாயத்தை சந்திக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை சிந்திக்க வைக்கக்கூடிய அற்புதமான ஒரு உறுதியான சூழ்நிலைகளையும் உறுதியான ஆலோசனைகளையும் அனுதினமும் வழங்கி கொண்டிருக்கும் நமது ராஜயோகம் தினப்பலன் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் இன்றைய நாளுக்கு உண்டான சிறப்புகள், அதே சமயம் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தினப்பலன், ஒவ்வொரு ராசிக்காரருமே சொந்த கஷ்டம் தீருவதற்கு எந்த தெய்வத்தை வழிபடலாம் அப்படிங்கிற வழிபாட்டு முறைகள், அதே சமயத்தில் ஒவ்வொரு ராசிக்காரருக்குமே இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட எண், அதிர்ஷ்ட நிறம், அதிர்ஷ்டம் தரக்கூடிய ஆங்கில எழுத்துக்கள், அனைவருக்குமே ராஜயோகம் தரக்கூடிய ஆன்மீக அதிர்ஷ்ட மந்திரம், சாஸ்திரம் சொன்ன வழிமுறைகள் பகுதியில் வந்து நிச்சயமான அதாவது சாஸ்திர சம்பிரதாய சடங்குகள் பற்றிய நிச்சயமான நிதர்சனமான அனைவருக்குமே பயன்படக்கூடிய அற்புதமான கருத்துக்கள், இந்த மாதிரியான பல்வேறு சிறப்புகளை பொறுப்புகளோடு வழங்கி கொண்டிருக்கும் நமது ராஜயோகம் தினப்பலன் நிகழ்ச்சியில் முதல்ல இன்றைய நாளுக்கு உண்டான சிறப்புகளை பார்க்கலாம். 26/3/2018 ஸ்ரீ ஹே விளம்பி வருடம் பங்குனி மாதம் 12 திங்கட்கிழமையாகிய இன்றைய திதி நவமி. அதிகாலை 3:55 பின்பு தசமி. நட்சத்திரம் புனர்பூசம். மதியம் 12:12 பின்பு பூசம். நல்ல நேரம் காலை 6:30-7:30 வரை, மாலை 4:30-5:30 வரை,
ராகு காலம் காலை 7:30 to 9:00 வரை, யமகண்டம் காலை 10:30 to 12:00 வரை, குளிகை காலம் மதியம் 1:30 to 3:00 வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் மூலம் போராடம். சுப முகூர்த்த நாளாகிய இன்றைய நாளுக்கு வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய எண்கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் 8, விதி எண் 4. பஞ்சபூத சாஸ்திரப்படி சமநோக்கு நாளாகிய இன்றைய நாளில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தினப்பலன்களை பார்க்கலாம். மேன்மையான எண்ணங்களும் மேலான சிந்தனைகளும் இயல்பாகவே அமையப்பெற்ற மேஷராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு மனம் எதிர்பார்த்த பணம் கிடைக்கக்கூடிய பக்குவமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு தைரிய வீரியஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறது. அதே ஜென்ம ராசி அதிபதி செவ்வாய் பகவான் பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறது. இந்த மாதிரியான கிரக அமைப்புகள் வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்த எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு எதிர்பார்த்தது போல் நடக்கக்கூடிய பாக்கியம் இன்றைய நாளில் அதிகமாகும். பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கடந்த காலங்களில் இருந்த வில்லங்கங்கள் விலகி சமாதானங்களும் சந்தோஷங்களும் அதிகமாகும். பொதுவாகவே பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சாமி வரம் கொடுத்த மாதிரியான லாபங்களும் குடும்பத்தில் ஒட்டுமொத்தமான சேபங்களும் இன்றைய நாளில் அதிகமாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி அஷ்டமஸ்தானத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதுனால வாகன விஷயங்கள்லையும் பயணங்கள்லையும் பக்குவமான கவனம் எடுத்துக்கிறது நல்லது. நந்தி வழிபாட்டால் நன்மை அப்படிங்கிற விஷயத்தை உண்மையாக சந்திக்கக்கூடிய இன்றைய நாளுக்கு அதிர்ஷ்ட எண் 9, அதிர்ஷ்ட நிறம் பால் வெண்மை, அதிர்ஷ்டம் தரும் ஆங்கில எழுத்துக்கள் YB. கலையான தோற்றமும் கனிவான பேச்சும் நிலையாக அமையப்பெற்ற ரிஷபராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு இக்கட்டான சூழ்நிலைகள் அப்பட்டமாக விலகக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி தனஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறது. அதே தனஸ்தானத்தில் குடும்பஸ்தானமும் வாக்குஸ்தானமும் இருக்கிறதுனால இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு தன வரவுகளுக்கு தாராளமான வரவுகள் உறுதியாகவே இருக்கும். குடும்ப சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கணவன் மனைவியிடையே அந்யோன்யமும் அன்பும் பாசமும் நேசமும் நிச்சயமாகவே அதிகரிக்கும். இதுநாள் வரையில் தொல்லை தந்த பிள்ளைகள் வகையில் இன்றைய நாளில் எல்லை இல்லாத மகிழ்ச்சியும் பெருமையும் அதிகமாகும். பெரியவங்களுக்கு இருக்கக்கூடிய நோய் நொடிகள் தானாகவே, அதாவது உடல் உபாதைகள் தானாகவே நிவர்த்தியாகக்கூடிய தாத்பரியம் இன்றைய நாளில் அதிகமாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி சப்தமஸ்தானத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதுனால பெண்களுக்கு முன்கோபம் அதிகரிக்கும். வளம்புரி வழிபாட்டால் வளமும் நலமும் மிகுதியாகக்கூடிய இன்றைய நாளுக்கு அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்ட நிறம் பொன் நிறம், அதிர்ஷ்டம் தரும் ஆங்கில எழுத்துக்கள் DV. கற்பனை திறனும் கல்வியில் ஈடுபாடும் இயல்பாகவே அமையப்பெற்ற மிதன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு மதியை பயன்படுத்தி நிதியையும் நிம்மதியையும் தேடிக்கொள்ளக்கூடிய நிதர்சனமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி தனஸ்தானாதிபதி சந்திர பகவான் ஜென்ம ராசியிலேயே இருக்கிறதுனால இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு தன வரவுகளுக்கு பஞ்சம் இருக்காது. எதிர்பார்த்த தனமும் எதிர்பாராத பணமும் நிச்சயமான பொருளாதாரமும் இன்றைய நாளில் நிதர்சனமாகவே உயரும். பொதுவாகவே கடந்த காலங்களில் இருந்த கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலிருந்து இன்றைய நாளில் விடுவி கிடைக்கக்கூடிய பாக்கியத்தை உணர முடியும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 6 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால பொதுவாக, அதாவது எதிர்ப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் போதிய கவனத்தோடு இருக்கிறது நல்லது. மாலை நேர பிரார்த்தனையால் மன அமைதி மிகுதியாகக்கூடிய இன்றைய நாளுக்கு அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் கிளிப்பச்சை, அதிர்ஷ்டம் தரும் ஆங்கில எழுத்துக்கள் QS. திட்டமிட்ட காரியங்களை நட்டமில்லாமல் செய்து காட்டக்கூடிய கடகராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு ஓசை இல்லாமல் ஆசைகள் நிறைவேறக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசி அதிபதி புதன் பகவானுடைய வீட்டில், அதாவது அயன ஜயன போக பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறதுனால இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ஆதாயங்களும் அனுகூலங்களும் நிச்சயமாகவே அதிகமாகும். உறவு வகையில் கடந்த காலங்களில் மரபை மீறி பேசினவங்க இன்றைய நாள் உங்களை புரிஞ்சுக்கிட்டு பாசத்தோடும் நேசத்தோடும் பழகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகும். கடந்த காலங்களில் இருந்த கடன் தொல்லைகளும் பெரியவங்களுக்கு இருந்த உடல் உபாதைகளும் விலகக்கூடிய பாக்கியம் நிவர்த்தியாகக்கூடிய பாக்கியம் அதிகமாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 5 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால அலைபேசி வழியாக தேவையில்லாத அல்லல்கள் அதிகமாகும். அன்னதானம் பிரார்த்தனையால் அன்னதானம் செய்வதால் அதிர்ஷ்டம் அதிகமாகக்கூடிய இன்றைய நாளுக்கு அதிர்ஷ்ட எண் 2, அதிர்ஷ்ட நிறம் சில்வர் கிரே, அதிர்ஷ்டம் தரும் ஆங்கில எழுத்துக்கள் GC.
வீரமான மனமும் ஈரமான இதயமும் இயல்பாகவே அமைய பெற்ற சிம்ம ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு பொறுப்பான காரியங்களில் ஈடுபட்டு திருப்பு முனைகளை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு உப ஜெய லாபஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறது. அதே சந்திர பகவான் புதன் பகவானுடைய வீட்டில் புதச்சந்திர யோகத்தோடு இருக்கிறது. அற்புதமான சிறப்பு. சந்திர பகவானுடைய ஆதிக்கத்தால் இன்றைய நாள் பெண்களுக்கு பெருமை சேரக்கூடிய வாய்ப்பு அதிகமாகும். பெண்கள் பெயரில் தொழில் நிறுவனங்கள் நடத்திட்டு இருக்கிறவங்களுக்கு இன்றைய நாளில் அந்த தொழில் நிறுவனங்களில் எதிர்பார்த்த வருமானம் அப்படிங்கிறத விட எதிர்பாராத வெகுமானமும் அதிகமாகும். பெண் பிள்ளைகளுக்கு மிகப்பெரிய லாபங்களும் க்ஷேமங்களும் எதிர்கால வாழ்க்கைக்கு தேவையான தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய பாக்கியமும் இன்றைய நாளில் அதிகமாக அதாவது நிவர்த்தி சேரக்கூடிய பாக்கியம் அதிகமாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி சுகஸ்தானத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதுனால உடல் மற்றும் உணவு விஷயங்களில் கவனம் எடுத்துக்கிறது நல்லது. மனைவியின் பிரார்த்தனையால் மாற்றங்களும் ஏற்றங்களும் அதிகமாகக்கூடிய இன்றைய நாளுக்கு அதிர்ஷ்டயன் 5, அதிர்ஷ்ட நிறம் அரக்கு நிறம், அதிர்ஷ்டம் தரும் ஆங்கில எழுத்துக்கள் PE. இளமையோடும் பெருமையோடும் காட்சியளிக்கும் கன்னிராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு ஆடம்பர பொருட்களும் ஆடை அணிகலன்களும் சேரக்கூடிய அற்புதமான நாள். நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு அதிபதி புதன் பகவான் சப்தமஸ்தானத்தில் இருந்து ராசியை வந்து சப்தம பார்வையை பார்க்கறது அற்புதமான சிறப்பு. ஜீவனஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறது பெண்களுக்கு பெருத்த ஆதாயங்களை இன்றைய நாளில் நிச்சயமாகவே கொடுக்கும். ஆண்களுக்கு கனத்த வருமானமும் பெண் பிள்ளைகளுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய வெகுமானமும் இன்றைய நாளில் அதிகமாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி தைரிய வீரியஸ்தானத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதுனால சகோதர வகையில் தேவையில்லாத அவமானங்கள் அதிகமாகும். வளம்புரி வழிபாட்டால் ஜெயமும் வளமும் அதிகமாகக்கூடிய இன்றைய நாளுக்கு அதிர்ஷ்டயன் 7, அதிர்ஷ்ட நிறம் வெளிர்பச்சை, அதிர்ஷ்டம் தரும் ஆங்கில எழுத்துக்கள் IZ. நேர்மையான எண்ணமும் நேர்த்தியான குணமும் பூர்த்தியாக அமைய பெற்ற துலாம் ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு மன நிறைவும் பண வரவும் அதிகமாகக்கூடிய அற்புதமான நாள். நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி பாக்கியஸ்தானத்தில் சந்திர பகவான் புதச்சந்திர யோகத்தோடு இருக்கிறது. அற்புதமான சிறப்பு. அதே சமயத்தில் தைரிய வீரியஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் அதிகார யோகத்தோடு இருக்கிறதுனால கடந்த காலங்களில் சங்கடப்பட்டு போன சகோதர சகோதரிகள் இன்றைய நாளில் சந்தோஷமாக வந்து இணையக்கூடிய பாக்கியம் அதிகமாகும். 4 இடத்துல இருக்கக்கூடிய கேது பகவான் உங்களுக்கு கோயில் சம்பந்தப்பட்ட அதாவது அன்னதானம், கோயில் திருப்பணி இந்த மாதிரியான ஆன்மீக சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அதிகமான ஈடுபாடுகளையும் அதற்கு உண்டான சூழ்நிலைகளையும் அதிகமாக்கும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி வாக்குஸ்தானத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதுனால பேசக்கூடிய பேச்சுகளில் நிதானத்தை கடைபிடிக்கிறது நல்லது. பூமாதேவி வழிபாட்டால் புதிய தொழில் வாய்ப்பு அமையக்கூடிய இன்றைய நாளுக்கு அதிர்ஷ்டயன் 5, அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம், அதிர்ஷ்டம் தரும் ஆங்கில எழுத்துக்கள் FX. வெற்றி ஒன்றையே குறிக்கோளாக கொண்ட விருச்சிக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பிரார்த்தனைகள் மூலமாக பிரபல்யங்கள் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி இன்றைய நாளில் உங்களுக்கு சந்திராஷ்டிரமம் அப்படிங்கிற விதி இருந்தால் கூட சந்திர பகவான் புதன் பகவானுடைய வீட்டில் புதச்சந்திர யோகத்தோடு இருக்கிறதுனால பொன் பொருள் பூமி வாங்கக்கூடிய ஆசைகள் இன்றைய நாளில் நிறைவேறும். அது மட்டும் அல்லாமல் பாக்கியஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் பல வகையில் பண வரவுகளை அதாவது எதிர்பார்த்த பண வரவுகள் அப்படிங்கிறத விட எதிர்பாராத பண வரவுகள் கொடுக்கக்கூடிய அமைப்பில் கடகத்தில் ராகு இருக்கிறாரு. அற்புதமான சிறப்பு. பஞ்சமஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கக்கூடிய அஷ்டமஸ்தானாதிபதி புதன் பகவான் பஞ்சமஸ்தானத்தில் இருந்து அந்த புதன் பகவான் சூரிய பகவானோடு சேர்ந்து புதாத்திய யோகத்தோடு இருக்கிறது. அதே புதன் பகவான் உச்சம் பெற்ற சுக்கர பகவானோடு சேர்ந்து நீச்சபங்க ராஜயோகத்தோடு இருக்கிறதுனால இன்றைய நாளில் நினைச்சது மட்டுமல்ல நினைக்காத சில நல்ல காரியங்களும் நடந்தேறக்கூடிய பாக்கியம் அதிகமாகும். இந்திர வழிபாட்டால் இன்பம் அதிகரிக்கக்கூடிய இன்றைய நாளுக்கு அதிர்ஷ்டயன் 6, அதிர்ஷ்ட நிறம் ரோஸ், அதிர்ஷ்டம் தரும் ஆங்கில எழுத்துக்கள் KA. தன்மானமும் தயாள குணமும் தர்ம சிந்தனையும் தகுதியோடு அமைய பெற்ற தனுசு ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு பொறுமை அப்படிங்கிற விஷயத்தை கையில் எடுத்து பொறாமை அப்படிங்கிற விஷயங்களை விரட்டியடிக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி 7 இடத்துல சந்திர பகவான் இருக்கிறது அதாவது சப்தமஸ்தானத்தில் சந்திர பகவான் இருந்ததுனாலே சத்தமில்லாத வெற்றிகளை மொத்தமாக சந்திக்கக்கூடிய பாக்கியங்களும் அதற்கான சூழ்நிலைகளும் நிச்சயமாகவே அமையும்.
பண வரவு பொறுத்தளவுக்கு நேர்மையான வகையில் பண வரவு கிடைக்கிது அப்படிங்கிறத விட நேர்த்தியான வகையில் பண வரவும் கீர்த்தி அப்படிங்கிற புகழும் இன்றைய நாளில் அதிகமாகும். அஷ்டோ பயோரித சாஸ்திரப்படி விரயஸ்தானத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால ஆடம்பர எண்ணங்களை தவிர்த்துக்கிறது நல்லது. ஜீவ ராசிகளுக்கு உணவு கொடுத்தால் யோக பலன் கிடைக்கக்கூடிய இன்றைய நாளுக்கு அதிர்ஷ்ட எண் 2, அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம், அதிர்ஷ்டம் தரும் ஆங்கில எழுத்துக்கள் TQ. மரியாதையான குணமும் அதிகாரமான திறனும் இயல்பாகவே அமையப்பெற்ற மகர ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு தகுதிகள் மிகுதியாக கூடிய தாத்பரியமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சத்துருஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறது. சந்திர பகவானுக்கு இடம் கொடுத்த புதன் பகவான் தைரிய வீரியஸ்தானத்தில் இருக்கிறதுனால இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு இனம் புரியாத மனோதைரியம் அதிகமாகும், மனசில் வந்து உற்சாகம் அதிகமாகும், உடல் பொலிவு அதிகரிக்கும். எடுக்கக்கூடிய முடிவுகளில் வந்து பார்த்தீங்கன்னா தீர்க்கமும் உறுதியான மார்க்கமும் இன்றைய நாளில் அதிகமாகும். எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அந்த விஷயத்தில் தனிச்சு நின்று ஜெயிச்சு காட்டக்கூடிய பக்குவம் இன்றைய நாளுக்கு உண்டான அற்புதமான சிறப்பு. அஷ்டோ பயோரித சாஸ்திரப்படி லாபஸ்தானத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதுனால அடுத்தவர்களுக்கு ஆலோசனை சொல்லுவதை தவிர்த்துக்கிறது நல்லது. தாயின் பிரார்த்தனையால் தகுதிகள் மிகுதியாகக்கூடிய இன்றைய நாளுக்கு அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம், அதிர்ஷ்டம் தரும் ஆங்கில எழுத்துக்கள் RZ. கனவுகளும் எதிர்பார்ப்புகளும் நிறைந்த கலியுகத்தில் கௌரவமாக வாழ விரும்பும் கும்பராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு அற்புதமான பிரபல்யங்கள் கிடைக்கக்கூடிய நல்ல நாள். நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பஞ்சமஸ்தானத்தில் சந்திர பகவான் இந்திர யோகத்தோடும் புத சந்திர யோகத்தோடும் இருக்கிறது, அற்புதமான சிறப்பு. அதே சந்திர பகவானுக்கு இடம் கொடுத்த புதன் பகவான் குடும்பஸ்தானத்தில் வாக்குஸ்தானத்தில் அதாவது கீர்த்திகளை கொடுக்கக்கூடிய அமைப்பில் புத சுக்கர யோகத்தோடும் புதாத்திய யோகத்தோடும் நீச்சபங்க ராஜயோகத்தோடும் இருக்கிறதுனால இன்றைய நாளில் நினைச்சதெல்லாம் நடக்குது அப்படிங்கிறத விட நினைக்காத நல்ல நல்ல காரியங்களும் நடந்தேறக்கூடிய பாக்கியம் அதிகமாகும். அஷ்டோ பயோரித சாஸ்திரப்படி ஜீவனஸ்தானத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு அலைச்சல் அதிகரிக்கும். மாங்கல்ய நமஸ்காரத்தால் மனோதைரியம் மிகுதியாகக்கூடிய இன்றைய நாளுக்கு அதிர்ஷ்ட எண் 9, அதிர்ஷ்ட நிறம் வெண்பட்டு, அதிர்ஷ்டம் தரும் ஆங்கில எழுத்துக்கள் OY. நல்லவராகவும் அதே சமயத்தில் வல்லவராகவும் வாழ விரும்பும் மீன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு சுப காரியங்களும் சுப செய்திகளும் வந்து சேரக்கூடிய அற்புதமான நாள். நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியிலேயே புதாத்திய யோகம், ஜென்ம ராசியிலேயே புத சுக்கர யோகம், அதே ஜென்ம ராசியில நீச்ச பங்க ராஜயோகம். இந்த மாதிரியான அமைப்புகள் அதாவது சுக்கர பகவான், சூரிய பகவான், புதன் பகவான் இந்த மாதிரியான 3 கிரகங்கள் சேர்ந்து இருக்கிறதுனால கடந்த காலங்களில் சோர்ந்து போன சூழ்நிலைகள் விலகி இன்றைய நாளில் எல்லோருடன் சேர்ந்து வாழுது அப்படிங்கிறத விட சார்ந்து வாழக்கூடிய தகுதிகளும் எல்லோருமே உங்களை சார்ந்து வாழக்கூடிய அளவுக்கு உங்களுடைய தகுதிகள் மிகுதியாகக்கூடிய பாக்கியங்களும் அதிகமாகும். அஷ்டோ பயோரித சாஸ்திரப்படி 9 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதுனால பிதாவழி சொத்துக்களில் தேவையில்லாத சிக்கல் உருவாகும். கருட வழிபாட்டால் வருட பலன் கிடைக்கக்கூடிய இன்றைய நாளுக்கு அதிர்ஷ்ட எண் 4, அதிர்ஷ்ட நிறம் இந்திர நீளம், அதிர்ஷ்டம் தரும் ஆங்கில எழுத்துக்கள் YD. அனைவருக்குமே ராஜயோகம் தரக்கூடிய இன்றைய ஆன்மீக அதிர்ஷ்ட மந்திரத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரே நாளில் நாள், நட்சத்திரம், திதி, கரணம், யோகம், பிறப்பு எண், விதி எண், லக்னம் இந்த மாதிரியான பல்வேறு அம்சங்கள் இருந்துகிட்டு இருக்கும். இந்த பல்வேறு அம்சங்களையும் தாண்டி வெவ்வேறு விதமான யோகங்கள் ஒவ்வொரு மனுஷாளுக்கும் இந்த பிரபஞ்சத்தில் பஞ்சபூதங்களில் இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மை. அந்த வகையில் உங்களுடைய கரு உருவாகும் போதே உங்களுடைய கடவுளால் வானுலக தேவதைகளால் 33 கோடி தேவர்களால் கிள்ளி கொடுக்கப்பட்ட யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய அற்புதம் வாய்ந்த அனைவருக்குமே ராஜயோகம் தரக்கூடிய இன்றைய ஆன்மீக அதிர்ஷ்ட மந்திரத்தை நீங்களும் உச்சரிக்கலாம் அல்லது எழுதி பார்க்கலாம். இரண்டுமே செய்ய முடியாதவங்க மந்திரம் உச்சரிக்கக்கூடிய இந்த நேரத்தில் உங்களுடைய வம்சாவளி தெய்வமாக விளங்கக்கூடிய குல தெய்வத்தையோ அல்லது கஷ்ட காலங்களை துஷ்டமாக்கக்கூடிய இஷ்ட தெய்வத்தையோ நினைச்சு வலதுகை மோதிர விரலால் பூமாதேவியை தொட்டு நமஸ்காரம் வச்சுக்கிட்டா இன்றைய நாளில் உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட செல்வங்களும் யோகங்களும் அதிர்ஷ்டங்களும் சிந்தாமல் சிதறாமல் கிடைக்கக்கூடிய பாக்கியத்தை நிச்சயமாகவே உணர முடியும்.
அப்படிப்பட்ட அனைவருக்குமே ராஜ யோகம் தரக்கூடிய இன்றைய ஆன்மீக அதிர்ஷ்ட மந்திரத்தை பார்க்கலாம். ஓம் தபோமயாய நம. மீண்டும் ஒரு முறை சொல்றேங்க, ஓம் தபோமயாய நம. இந்த மந்திரத்தை நிகழ்ச்சியில் சொன்ன மாதிரி பயன்படுத்தி மற்றவங்களுக்கும் தெரியப்படுத்தி பெத்தவங்க முன்னாடியும் மற்றவங்க முன்னாடியும் பெருமையான வாழ்க்கையை நீங்க வாழணுங்கிறதுக்காக நானும் பிரார்த்தனை பண்றேன். நிறைய பேர் இந்த மந்திரத்தை உச்சரிக்க முடியல அப்படின்னு கவலைப்படுறவங்க, அல்லது சரியான நேரத்தில் நிகழ்ச்சியை பார்க்க முடியாதவங்க கவலைப்பட வேண்டாம். இந்த மந்திரத்தை யூடியூப்பில் ராஜயோகம் டைப் பண்ணி போனீங்க அப்படின்னா எந்த நேரமாக இருந்தாலும் இந்த மந்திரத்தை பார்த்துக்க முடியும், பயன்படுத்திக்க முடியும். அந்த மாதிரி மந்திரத்தை பார்த்தவங்க நீங்கள் தனிப்பட்ட முறையில் உச்சரிக்க முடியாவிட்டாலும் பரவாயில்லைங்க, யூடியூப்லேயே இந்த மந்திரத்தை வந்து உச்சரிக்க வச்சாலே உங்களுக்கு உன்னதமான உயர்வுகள் கிடைக்கக்கூடிய பாக்கியத்தை திண்ணமாக உணர முடியும். சாஸ்திரம் சொன்ன வழிமுறைகள் இந்த பகுதியில் வந்து இன்றைக்கு உண்டான கேள்வி. மற்றவங்களால் ஏமாற்றப்படாமல் இருக்கணும் அப்படின்னா அதற்கு ஏதாவது சாஸ்திர ரீதியாக கருத்துக்களோ அல்லது அதற்குண்டான வழிபாடுகளோ அல்லது அதற்குண்டான விமோசனங்களோ இருக்குதா அப்படிங்கிற கேள்வி நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. பொதுவாகவே அதாவது காலம் கலிகாலமாக இருக்கிறதுனால அடுத்தவங்களால் ஏமாற்றப்படக்கூடிய சூழ்நிலைகள் இன்றைய நாளில் வந்து அதிகமாகவே இருந்துகிட்ருக்குது நிறைய பேருக்கு. இருந்தாலும் இந்த மாதிரியான ஏமாற்றுகளிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்கு, யதார்த்தமாக ஒருவரை நம்பி நாம் ஏமாறாமல் இருக்கிறதுக்கு, ஏமாறாத மாற்றங்களை அனுதினமும் சந்திக்கிறதுக்கு வந்து அதாவது குலதெய்வ வழிபாட்டில் உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் வரக்கூடிய நாட்களிலேயோ அல்லது ஜென்ம திதி வரக்கூடிய நாட்களிலேயோ அல்லது பிறந்த தேதி வரக்கூடிய நாட்களிலேயோ உங்களுடைய வம்சாவளி தெய்வமாக விளங்கக்கூடிய குலதெய்வத்து கோயிலில் வந்து குலதெய்வ வழிபாடு வச்சுக்கும் பொழுது அந்த குலதெய்வத்துக்கு முன்னாடி உங்களுடைய குலதெய்வத்து கோயிலேயே பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு புஷ்பம், ஒவ்வொரு தெய்வ கோயிலையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தெய்வ சன்னதியிலும் ஏதாவது ஒரு புஷ்பம் இருந்துகிட்டு இருக்கும். அந்த அங்கே இருக்கக்கூடிய புஷ்பத்தை எடுத்து காதில் வச்சுக்கிட்டு இன்றைக்கி கூட கிராமப்புறங்களில் பாருங்கள், ஒரு சில பேர் வந்து தன்னுடைய கோயிலில் வழிபாடு வச்சுக்கும் பொழுது காதில் பூ வச்சுக்குவாங்க. அந்த மாதிரி வந்து அந்த பூ வந்து உங்களுடைய குலதெய்வத்து கோயில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு புஷ்பத்தை அந்த பூவை எடுத்து உங்களுடைய காதில் வச்சுக்கிட்டு அந்த குலதெய்வத்தை வந்து மூன்று முறை வளம் வரலாம். அல்லது குலதெய்வத்து கோயில் வந்து பெரிய கோயிலாக இருந்துருவீங்களே, ஒரே ஒரு முறையாவது வளம் வந்தால் போதும். அப்படி வளம் வரும் பொழுது உங்களுடைய காதில் பூ அதாவது புஷ்பம் இருக்கணும், அந்த புஷ்பம் உங்களுடைய குலதெய்வத்து கோயில் இருக்கக்கூடிய புஷ்பமாக இருக்கணும். இந்த மாதிரி வச்சு நீங்கள் வழிபாடு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அவ்வளவு எளிதாக உங்களை யாரும் ஏமாற்ற முடியாது. அப்படி ஏமாற்றக்கூடிய சூழ்நிலை வந்தால் கூட அந்த சூழ்நிலையை உங்களுக்கு கன நேரத்தில் தெரியப்படுத்தி உங்களை வந்து கச்சிதமான கர்ஜனையோடு வளம் வரக்கூடிய பாக்கியமான சூழ்நிலைகளை உங்களுடைய தெய்வம் உங்களுக்கு அருளும், அதாவது உங்களுடைய தெய்வம் உங்களுக்கு கொடுக்கும் அப்படிங்கிற விஷயத்தை உறுதியாகவே எடுத்துக்கலாம். அடுத்தவங்க மனசை காயப்படுத்துகிறவங்களுக்கு ஆன்மீகம் உதவி செய்கிறது இல்லை அப்படிங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் வந்து அடிப்படையாக எடுத்து சொல்லி, உங்களில் திறமை இருந்தும் வறுமையில் உள்ளவங்க, விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறவங்க, முயற்சி செஞ்சும் முன்னேற்றம் கிடைக்காதவங்க, கலஸ்தரம் அமையாமல் கவலைப்படுறவங்க, தாய்மை அடையாமல் தவிச்சு நிற்கிறவங்க, நவரத்தனம் போட்டும் நன்மை அடையாதவங்க, பெயர் மாற்றம் செஞ்சும் பிரயோஜனம் இல்லாதவங்க, எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்காதவங்க, எண்கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்காதவங்க, வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணாதவங்க, ஹோமத்தை வளர்த்தி யாகத்தை செஞ்சும் யோகத்தை காணாதவங்க, திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது. எனது 30 வருட ஆன்மீக ஆராய்ச்சியில் நான் உணர்ந்த நியாயமான ஆன்மீகத்தை பணிவோடும் துணிவோடும் பதிவு செய்து நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் பாக்கியவான்களாகிய உங்களுக்கு உங்களுடைய குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் பஞ்சபூத பாக்கியமும் கிடைப்பதோடு அனைத்து மத கடவுள்களின் ஆசீர்வாதத்தால் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் அனுகிரகங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் நன்றி.